வணக்கம். இன்னைக்கு அக்ஷய திருத்தியை மே மாதம் 3ஆம் தேதி மார்னிங்லேருந்து மே மாதம் 4ஆம் தேதி காலம்பரம் வரைக்கும் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம எது நல்லது பண்ணினாலும் அது பன்மடங்காக பெருகி வளரும். அக்ஷயம் அப்படின்னா குறைவு இல்லாதது, அளவு இல்லாதது, மேல் மேலும் வந்து வளரக்கூடியது அப்படின்றது. திருத்தியை அப்படிங்கிறது சுக்லபட்சத்தில் வர 3ஆம் நாள், அதாவது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற அந்த இது பட்சம் வந்து சுக்லபக்ஷம் இல்லையா, அந்த வளர்ப்பெறையில் வர 3ஆம் நாள் அன்றைக்கி வர்றது இந்த அக்ஷய திருத்தியை. நம்ம சென்னையிலலாம் பார்த்தோன்னா நகைக்கடையெல்லாம் கூட்டம் சொல்லி மாளாது அப்படி இருக்கும். இது நகை வாங்கிறது மாத்திரம் இதோட கனெக்ஷன் இல்லை, அதாவது 1 கிராம் நகை வாங்கினா கூட அது மேல் மேலும் நம்மளுக்கு நிறையா வளரும், நிறையா நகை சேரும் அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்பிக்கை மாத்திரம் இல்லை. இதில் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்கு. இதை பற்றி நம்ம பார்க்கலாமா? இப்போது இது வியாச பகவான் பிள்ளையார்கிட்ட சொல்லி மகாபாரதத்தை எழுத ஆரம்பித்த நாளாம். அப்புறம் 2வது யுகமாகிய திரேதாயுகம் ஆரம்பித்த நாள் இது. 3வது விஷயம் என்னவா, கிருஷ்ணர் வந்து குச்சேலரும் அவரும் சந்தித்த நாள், அதாவது சுதாமாவாக இருந்த குச்சேலர் வந்து கிருஷ்ணன்கிட்ட எப்படி பணம் கேட்குறது, எப்படி நம்மளை ஏழ்மை நிலைமையை சொல்கிறது அப்படின்னு வருந்தின்னு வந்து அவருக்கு அவள் கொடுத்த நாள். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவளுக்கு அளவில்லாத செல்வத்தை அள்ளி தந்த நாள். இன்னொன்று என்னென்னா, குபேரன் வந்து மகாலட்சுமியை நோக்கி தவம் புரிந்து நிறையா பூஜை பண்ண நாள், அதனால் அவள் மனம் மகிழ்ந்து அவருக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கினாளாம். அதனால் நம்மளும் வீட்டில் மகாலட்சுமி குபேரன் படங்களை வச்சு பூஜை பண்ணுறது, அவர்களை வேண்டிக்கிறது, நம்மளுக்கு எல்லா பணம் மாத்திரம் இல்லை எல்லா விதமான சௌக்கியங்களும் வாழ்க்கையில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிற நாள் இது. அதோடு இல்லாமல் இன்றைக்கி ஏழைகளுக்கு நம்ம வந்து ஏதாவது நல்லது செய்தாலோ அல்லது படிக்கிறதுக்கு நல்லா வந்து புத்திசாலித்தனம் இருக்கா, ஆனால் பணம் இல்லை அப்படிங்கிற ஏழை மாணவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணினாலும் நல்ல செயல்களும் மேன்மேலும் நம்மளுக்கு வளர்ந்து நமக்கு நன்மையை தரும். நம்ம நல்லது செஞ்சால் நம்மளுக்கு திருப்பி நல்லதே கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லையா. அதே மாதிரி இந்த ஜைனிசமில் முதல் தீர்த்தங்கராக இருந்த ஜைனிசமில் ரிஷபதேவர்ங்கிறவர் தன்னோட 1 வருஷ உபவாசத்தை வந்து முடித்து தன்னுடைய 2 கைகளிலும் கரும்பு ஜூஸை ஏந்தி குடித்தனாலாம் இது. அதனால் ஜெயினர்கள் என்ன பண்ணுவாங்களா, இன்றைக்கி 1 நாள் விட்டு 1 நாள் யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்களோ உபவாசம், அவர்களும் இன்றைக்கி அந்த உபவாசத்தை வந்து இது பண்ணி முடித்து கையில் வந்து சுகருக்கு அது கரும்பு ஜூஸை எடுத்து கையில் எடுத்து குடிப்பார்களாம். ஏதோ ஒரு ஒரு ஊர்லேயும் இதுக்கு வந்து பெயர்கள் வந்து வெவ்வேறு இருக்குது. சத்தீஸ்கரில் இதுக்கு பேர் வந்து அத்தி, குஜராத் ராஜஸ்தான் இதுக்கு பேர் அக்கா தீஜின் பேர். எதுவாக இருந்தாலும் எல்லா விமரிசையாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, இது மகாவிஷ்ணுவுக்கும் மிகவும் உயர்ந்த நாள். ஏன்னா விஷ்ணுவுடைய 6வது அவதாரமான பரசுராம அவதாரம் நிகழ்ந்த தினம் இன்றைக்கி தானா. அதில் எல்லா கடவுளுக்கும் இது ரொம்ப விசேஷமான தினமாக அமையிறது. அது எல்லா ஊர்லேயுமே இன்றைக்கி ஏதாவது புதுசாக தொடங்கினா அது மேலும் வளருங்கிற நம்பிக்கை இருக்குது. புது தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது புது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறது, வீடு வாங்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி பண்ணினா அது மேல் மேலும் செழிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. எந்த நல்ல செயல்கள் செய்தாலும் இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு மிகவும் மேன்மேலும் பெருகி வளரும். அதை கருத்தில் கொண்டு நாம் இப்போது சில படங்களுடன் இதை நாம் மேலும் பார்ப்போம். எல்லோருக்கும் சந்தோஷமான அக்ஷய திருத்தியை வாழ்த்து. மகாலட்சுமியை இல்லத்திற்கு அழைக்கும் அருமையான பாடலை பாடும் எனது தோழி திருமதி ராஜம் துறை அவர்களுக்கு எனது மரம்பார்ந்த நன்றி. திருமாலின் தேவி திருவே என் இல்லம் வருவாயே, திருமாலின் தேவி திருவே என் இல்லம் வருவாயே, பங்கஜலோஜனி பரம கல்யாணி பாரதியே என்னை காத்தருள்வாயே, பங்கஜலோஜனி பரம கல்யாணி பாரதியே என்னை காத்தருவாயே, என்றும் புகழும் உன் திருநாமம் எங்கள் இல்லம் தங்கிட வேண்டும், என்றும் புகழும் உன் திருநாமம் எங்கள் இல்லம் தங்கிட வேண்டும், திருவே என் இல்லம் வருவாயே, திருமாலின் தேவி திருவே என் இல்லம் வருவாயே. எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள், எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்யிலும், எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யிலும், உள்ளமும்
செல்வம் அள்ளி கொடுத்தரு வெள்ளி கிழமை தண்ணீர் உள்ளமு வந்து ஒரு பிடி செல்வம் அள்ளி கொடுத்தரு வெள்ளி கிழமை தண்ணில் திருவே என் இல்லம் வருவாயே திருமாலின் தேவி திருவே என் இல்லம் வருவாயே திருமாலின் தேவி திருவே என் இல்லம்